ஹலோ கைஸ், நான் ஒரு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து 1995 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து அதோட மிஷினை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் இந்த சேட்டலைட் வந்து செயலிழந்து கட்டுப்பாடற்ற நிலையில் February 2024 நமது பூமியோட அட்மாஸ்பியரில் ரீஎன்ட்ரு ஆகுது. ரீஎன்ட்ரு ஆகுறப்ப இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து எரிந்து அழிந்திருக்கு அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வேணா தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இன்னைக்கு அந்த சேட்டலைட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட் நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க டீட்டெயிலாக பார்ப்போம். யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இதில் வந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியில வந்து 22 கண்ட்ரிஸ் வந்து மெம்பராக இருக்கு. இந்த யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து 1 April 1995 கயானா ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து Ariane 4 எனும் ராக்கெட் மூலம் ERS-2 எனும் சேட்டலைட்டை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. அதாவது யூரோப்பியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் 2 இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. யூரோப்பியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் 2 இந்த சேட்டலைட் வந்து நமது பூமியிலிருந்து 780 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நிலை நிறுத்தப்பட்டு அங்கேருந்து இந்த சேட்டலைட் வந்து நமது பூமியை ஆர்பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த சேட்டலைட் இந்த ஆர்பிட்டை என்ன சொல்லுவாங்கன்னா சன் சிங்க்ரனைஸ் ஆர்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. சேட்டலைட் இதோட மெயின் மிஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் பூமியில் உள்ள லேண்ட் கடல் அட்மாஸ்பியர் இதை பற்றி ஃபுல்லாக இது வந்து ஸ்டடி பண்ணுறதுக்கு ஆய்வு பண்ணுறது தான் இந்த சேட்டலைட் இதோட மெயின் மிஷினாக வந்து இருக்குது. அதாவது நமது பூமியில் உள்ள கடலோட டெம்பரேச்சர், ஓஷனோட டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் கண்டங்கள் உள்ள டெம்பரேச்சர், அதாவது கான்டினென்ட்டில் உள்ள டெம்பரேச்சர் இதை பற்றி மானிட்டர் பண்ணுறது, ஃப்ரெண்டு வருவதை மானிட்டர் பண்ணுறது, அதுக்கு இல்லை எர்த்குயிக் ஏற்படுறப்ப ஏற்படும் மாற்றங்களை பற்றி தகவல்களை சேகரிக்கிறது, சூரியன்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ்லேருந்து நமது பூமியை பாதுகாக்கும் ஓசோன் லேயர் அதை பற்றி ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறது, அனைத்தையும் பற்றி டேட்டா வந்து கலெக்ட் பண்ணுறது, இதற்கெல்லாம் இந்த சேட்டலைட் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இதுதான் இந்த சேட்டலைட்டோட மெயின் மிஷனாக வந்து தான் இருக்குது. இந்த யூரோப்பியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் இந்த ERS-2 இந்த சேட்டலைட் வந்து கலெக்ட் பண்ண டேட்டா வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வந்து தான் சென்ட் பண்ணிச்சு. அந்த டேட்டா மூலம் நம்ம பூமியோட கடல் மற்றும் கான்டினென்ட்டில் உள்ள டெம்பரேச்சர் பற்றி தெரிந்து கொள்ள முடிச்சு. அதுக்கப்புறம் நம்ம பூமியில் எர்த்குயிக் ஏற்படுறப்ப ஏற்படும் மாற்றங்கள் போன்றவற்றை தெரிந்து கொள்ள முடிச்சு. அதுக்கப்புறம் பூமியோட என்விரான்மெண்ட், நம்ம கிளைமேட் போன்றவற்றெல்லாம் தெரிந்து கொள்ள முடிஞ்சு. ஓசோன் லேயர் அதை பற்றியும் தெரிந்து கொள்ள முடிஞ்சு அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த யூரோப்பியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் 2 அதாவது ERS-2 சேட்டலைட் இதோட ஃபியூல் வந்து படிப்படியாக குறையுது. இந்த சேட்டலைட் வந்து செயலெடுக்கும் தருவாயில் வந்து இருக்கு. அதனால இதோட சுற்றுவட்ட பாதையை குறைக்கிறதுக்கு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து பிளான் பண்றாங்க. அதே மாதிரி இதோட சுற்றுவட்ட பாதை வந்து 2011 இதோட சுற்றுவட்ட பாதை வந்து 570 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இதோட சுற்றுவட்ட பாதை வந்து குறைக்கப்பட்டுச்சு. அதாவது நமது பூமியிலேருந்து 780 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த சேட்டலைட் வந்து ஆர்பிட் பண்ணிட்டுச்சு. இதோட சுற்றுவட்ட பாதை 2011 வந்து 570 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இதோட சுற்றுவட்ட பாதை வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 5 September 2011 இந்த யூரோப்பியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் 2 அதாவது ERS-2 சேட்டலைட் இதோட ஃபியூல் மொத்தமாக காலியாயிருச்சு. இந்த சேட்டலைட் வந்து 5 September 2011 570 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமது பூமி ஆர்பிட் பண்ணிட்டு இருந்த இந்த சேட்டலைட் இதோட ஃபீல் வந்து மொத்தமாக காலி. இந்த சேட்டலைட் செயலடைஞ்சிருச்சு அப்படின்ட்டு யூரோப்பிய ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சேட்டலைட் வந்து 570 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நமது பூமி ஆர்பிட் பண்ணிட்டு இருக்கு. செயலடைந்த இந்த சேட்டலைட் வந்து தானாகவே இதோட சுற்றுவட்ட பாதை வந்து படிப்படியாக குறைக்கப்பட்டு நமது பூமியோட அட்மாஸ்பியர் இது வந்து February 2024 யூரோப்பியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் 2 இந்த செயலிழந்த சேட்டலைட் வந்து நமது பூமியோட அட்மாஸ்பியரில் ரீஎன்ட்ரு ஆகும் அப்படி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க தெரிவிச்சிருந்தாங்க. அதே மாதிரி February 21, 2024 செயலிழந்த கட்டுப்பாடற்ற யூரோப்பியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் 2 அதாவது ERS-2 இந்த சேட்டலைட் வந்து பசிபிக் கடலுக்கு மேலே February 21, 2024 ஈவினிங் 5:17 அளவில் அட்மாஸ்பியரில் வந்து என்ட்ரு ஆகுது. இந்த சேட்டலைட் செயலிழந்த கட்டுப்பாடற்ற இந்த சேட்டலைட் வந்து எர்த்தோட அட்மாஸ்பியரில் ரீஎன்ட்ரு ஆகுது பசிபிக் கடலுக்கு மேலே. இந்த சேட்டலைட் வந்து ரீஎன்டர் ஆகுறப்ப இந்த சேட்டலைட் வந்து எரிந்து அங்கே வந்து அழிந்திருக்கு அப்படின்ட்டு யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ரீஎன்ட்ரு ஆயிருக்கு அப்படின்ட்டு ரேடார் மூலம் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எரிந்து அழிந்த இந்த சேட்டலைட் இதோட டெபிரிஸ் வந்து இதோட பாகங்கள் வந்து நிலப்பரப்பில் விழுந்ததுக்கான அடையாளமும் அதுக்கப்புறம் வந்து நீரில் வந்து விழுந்ததுக்கான எவிடன்ஸும் இன்ன வரையும் கிடைக்கல. ஃபைனல் எவிடன்ஸ் கவுண்ட் சீ.